காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் எல் ஐந்தில் உள்ள பாடறிந்து ஒழுகுதல் வினா விடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் பாடறிந்து ஒழுகுதல் என்கின்ற கவிதை பேழினை பற்றி நாம் பார்த்தோம். பாடறிந்து ஒழுகுதல்னா என்னன்னு பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் என்னென்ன என்று நல்லந்துவனார் கூறியவற்றை நாம் பார்த்தோம். இந்த கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று என்று பார்த்தோம். இது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாடல்களை கொண்டது. அதுலேருந்து நாம் சொல்லும் பொருளும் பார்த்தோம். அளந்தவர் என்பதனுடைய பொருள் வறியவர், செராமை வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார் என்பதனுடைய பொருள் பகைவர், கிளை என்றால் உறவினர், பேதையார் அறிவற்றவர், மறாமை மறவாமை, பொறை பொறுமை. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. இதிலிருந்து நான்கு விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிந்தவருக்கு, சிறந்தவருக்கு, உயர்ந்தவருக்கு, அளந்தவருக்கு. பசியால் வாடும் டேஷ் அப்படின்னா என்னது? அளந்தவருக்கு. இதனுடைய விடை அளந்தவருக்கு. புத்தகம் வைத்துள்ளவர்கள் பென்சிலே வந்து குறித்து கொள்ள வேண்டும். அளந்தவருக்கு. அடுத்ததாக இரண்டாவது, நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இகழ்வாரை அகழ்வாரை, புகழ்வாரை மகிழ்வாரை. அப்போ இகழ்வாரை, இதற்கான விடை இகழ்வாரை. இப்போ நம்ம இகழ்வாரை, நம்ம திட்டுறவங்களை நம்ம என்ன பண்ணுமா? பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது, மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். இதற்கான விடை ஈ நிறை. நிறை என்பதனுடைய பொருள் என்னது? பிறர் அறியாதவாறு நாம் பொருள்களை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். அடுத்தது நான்காவது, பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாடறிந்து, இது எப்படி வந்து நீங்கள் பிரித்து எழுதுவீங்க? பாடு கூட்டல் அறிந்து. பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான விடை ஈ. பாடு கூட்டல் அறிந்து. அடுத்தது, முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஐந்தாவது, முறை கூட்டல் எனப்படுவது. முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ முறை எனப்படுவது. இதற்கான விடை ஆ முறை எனப்படுவது. இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல். அளந்தவர்னா என்னது? வறியவர், பொருள் இல்லாதவர்கள். அடுத்தது நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது, மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். மறைப்பொருளை காத்தல் என்பது நிறை எனப்படும். அடுத்தது பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாடு கூட்டல் அறிந்து. ஐந்தாவது, முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. அடுத்ததாக குருவினா. குருவினால நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள வினா, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. இது வந்து விடை புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகம் வைத்துள்ளவர்கள் பக்கம் மின்
96ல் இரண்டாவது வரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல், அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அது வரைக்கும் வந்து முதலாவது குருவினாவுக்கான உள்ள விடை. இப்போ முதலாவது குருவினா என்ன என்பது பார்த்தீங்கன்னா, பண்பு அன்பு, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை இதுதான் வந்து முதலாவது குருவினா. புத்தகம் இல்லாதவர்கள் தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இதற்கான விடை, பண்பு எனப்படுவது சான்றோர், சான்றோர்னா அறிவில் சிறந்தவர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சான்றோர். இப்போ பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல், அடுத்தது நம்ம பண்பு எழுதியாச்சு. அடுத்தது நம்ம கொடுத்துருக்கக்கூடியது அன்பு. அன்பு எனப்படுவது உறவினர்களோடு அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். முதலாவது குறியின என்ன கேட்டிருக்காங்க, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. பண்பு எனப்படுவது எது வந்து நல்ல பண்பு அப்படின்னு சொன்னால், சான்றோர்கள் கூறிய வழியில் நாம் நடக்க வேண்டும். அடுத்தது அன்பு எனப்படுவது உறவினர்களோடு நாம் வெறுப்பில்லாமல் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும். அடுத்தது இரண்டாவது குருவினா, இரண்டாவது குருவினா முறை பொறை. முறை பொறை என்பனவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது, இதற்கான விடை புத்தகத்திலே உங்களுக்கு 96ல் கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். அடுத்தது பொறுமை எனப்படுவது, பொறைனா பொறுமை. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல், பொறுத்தல்.
அடுத்தது இரண்டாவது குருவினா என்ன கேட்டிருக்காங்க, முறை பொறை என்பனவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது. அப்போ முறை நீதிமுறை எனப்படுவது, தன்னுடைய மகன் வந்து குற்றம் செய்திருந்தாலும் என்ன பண்ணணுமா, குற்றம் செய்தவருக்கு சரியான தண்டனையினை கொடுக்க வேண்டும். அடுத்தது பொறை, பொறை என்பதனுடைய பொருள் பொறுமை. பொறுமை எனப்படுவது என்னன்னு சொல்லியிருக்காங்க, தம்மை இகழ்வாரையும், இகழ்வார்ன திட்டவங்களை நாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக சிறுவினா, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. இந்த கலித்தொகை பாடலை எழுதியவர் நல்லந்துவனார். அடுத்ததாக சிறுவினா, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை இல்வாழ்வு. இல்வாழ்வுனா இல்வாழ்க்கை. இல்வாழ்வு என்பது ஏழைகளுக்கு உதவி செய்தல். அடுத்தது பாதுகாத்தல் என்பது, சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். முதல் சிறுவினா வந்து என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக என்னென்ன நற்பண்புகள் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து நல்லந்துவனார் கூறுகின்றார் என்று ஒரு வினா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இல்வாழ்க்கை, என்பது என்னது, கணவன் மனைவி வாழக்கூடிய வாழ்க்கை. இல்வாழ்வு என்பது குடும்ப வாழ்க்கை. இப்போ இல்வாழ்வு என்பது ஏழைகளுக்கு, பொருள் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்வது. அடுத்தது பாதுகாத்தல் என்பது சான்றோர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள் தான் வந்து சான்றோர்கள் சொல்கிறாங்க. அப்போ சான்றோர்கள் காட்டிய வழியில் வந்து நம்ம நடக்கணும். அடுத்தது அன்பு எனப்படுவது உறவினர்களோடு, நம்மளுடைய சொந்தக்காரர்களோடு நாம் வெறுப்பின்றி வாழ்தல். அடுத்ததாக சிந்தனை வினா,
சிந்தனை வினா. வாழ்வில் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை இப்போ சிந்தனை வினா, வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக என்னென்ன பண்பு நலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். இப்போ முதலாவது உண்மை, உண்மையோடு இருக்கணும், உண்மை. அடுத்ததாக உழைப்பு, உண்மை உழைப்பு. நேர்மை, நேர்மை. புறம் கூறாமை, புறம் கூறாமைனா வந்து பிறரை திட்டாமை, புறம் கூறாமை, புறம் கூறாமை. அடுத்தது தன்னம்பிக்கை, அடுத்ததாக தன்னம்பிக்கை. அடுத்தது ஏழைகளுக்கு உதவுதல், ஏழைகளுக்கு உதவுதல். அடுத்தது பெரியோரை மதித்தல், பெரியோரை மதித்தல். இப்போ வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நம்ம என்னென்ன நற்பண்புகளை நினைக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ உண்மையோடு நம்ம இருக்கணும், பொய் பேசக்கூடாது. அடுத்தது உழைப்பு, நேர்மையாக இருக்கணும், புறம் கூறாமை, தன்னம்பிக்கை, ஏழைகளுக்கு உதவுதல், பெரியோரை மதித்தல் ஆகியன வாழ்வில் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாகும். இப்போ சிந்தனை வினால வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்கள். இப்போ உண்மையோடு இருக்கணும், உழைப்பு இருக்கணும், நேர்மை, புறம் கூறாமை, தன்னம்பிக்கை, ஏழைகளுக்கு உதவுதல், பெரியோரை மதித்தல் ஆகியன வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள். இப்பொழுது நாம் பாடறிந்து ஒழுகுதல் வினா விடைகள் பற்றி பார்த்தோம். அதில் சொல்லும் பொருளும் அளந்தவர், வறியவர், செராமை, வெறுக்காமை, நோன்றல், பொறுத்தல், போற்றார், பகைவர், கிளை, உறவினர், பேதையார், அறிவற்றவர், மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. இப்போ அளந்தவருக்கு, அளந்தவர்னால் பொருள் இல்லாதவர், நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும், நம்ம இகழ்வாரை நம்ம வந்து என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்தது மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும், மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. இதனை உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். இதிலிருந்து வினாக்களானது கேட்கப்படும். அடுத்தது நாம் வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.